கேரள மாநிலம் வயநாட்டிற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. நிலச்சரிவுகளால் பாதிப்படைந்த பகுதிகளை வான்வழியாக பார்வையிடுகிறார். மாநிலங்களவையில் நடுநிலையின்றி செயல்படும் தலைவர் ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் செய்யக்கோரி நோட்டீஸ். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் 85க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல். சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து வீடு திரும்பினார் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வெளியே வந்ததால் ஆம் ஆத்மி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். சிறையிலிருந்து விடுதலையான கையோடு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் குடும்பத்தினருடன் மணீஷ் சிசோடியா சந்திப்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்றோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6 முதல் 12 வரை பயின்ற மாணவர்களுக்கு நிதி உதவி. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெண்கலத்தை வென்றெடுத்தார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ எடை பிரிவில் பியூட்டோரிகோ வீரரை வீழ்த்தி அபாரம். புதுச்சேரி மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.